தகப்பனே விநாயகா, இந்த நாள் எங்களுக்கு நல்ல நாளா அமையணும், எங்க தொழில் சூப்பரா நடக்கணும், அதுக்கு ஆசீர்வாதம் எப்போ எங்க கூடயே இருக்கணும். என்ன இந்த தடவையும் நமக்கு சம கலெக்ஷன். இந்த மீனை விக்கிற காசையாவது ஒரு வாரத்துக்கு வச்சிருப்பீங்களா? டேய் கிச்சா, என்னடா மீன் வித்த காசெல்லாம் நீதான் மெயின்டைன் பண்ற? இன்னும் ஒரு வாரத்துக்கு எவங்கிட்டையும் கை நீட்ட கூடாது, புரியுதா? ஓகே. ஏய், இவங்கிட்ட விட்டனா கண்ணாமனான்னு செலவு பண்ணுவான். பட்ஜெட் மேட்டர் பாஷா கிட்ட விடு. யா பாஷா, ஏய் ஏண்டா இவனை கூப்பிட்ட கீச்சா அப்படியா வந்தா? அப்படியெல்லாம் வரணும்னா தமிழ்நாட்டிலே ஒரே ஒருத்தருக்கு தான் தகுதி இருக்கு. என்ன ரேட் சொல்லலாம்? என்ன ஒரு 2000 5000 சொல்ல. பின்ன பீர் பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும், மீன் ரேட்டு உனக்கு தானே தெரியும், நீயே சொல்லு. ஒரு கூட 500 இல்ல இல்ல 600ன்னு சொல்லு. கூட 600 சில்வா இந்த 3000 ரூபா நானே இந்த மொத்த கூட எடுத்துக்கிறேன். நாட்டுக்கு வரீங்களா? கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணுங்கப்பா. இப்போ வேலை செய்யறன்னு பேர் பண்ணிட்டு பெட்டியா சேரில் உட்காந்துட்டு குங்கும ஆனந்தவிடம் படிச்சுக்கிட்டு டேபிளுக்கு மேலேயும் வாங்குறான், கை விட்டு கீழேயும் வாங்குறான். அப்படிப்பட்ட கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கு, வாரத்தில் 2 நாள் லீவுனா உயிரை பறைய வச்சு சமுத்திரத்துக்குள்ளே போய் கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிற கடல் சர்வன்ட்டு நாம, நம்மளுக்கு வாரத்துக்கு 1 நாள் லீவ் வேணாமா சொல்லியா? அதுதான் சண்டே, அன்னைக்கு எனக்கு லீவு. அந்த 1 நாள் போட்டியே வேஸ்ட் ஆகணும். அதனால தான் சிலுவைக்கு நான் வாடகை கொடுக்குறேன். இதில் என்ன தப்பு? துபாரியா, நீ துபாயிலேருந்து வந்து 10 மாதம் ஆகுது, சிலுவை பற்றி உனக்கு தெரியாது. நீ அவனுக்கு போட்டு கொடுக்கலாம், எங்கள் பொறுப்பில் கேட்குது. டேய், நான் துபாயிலேருந்து வந்து 10 மாதம் தான் இருக்கலாம், ஆனால் அவங்க எல்லாத்தையும் விட சிலுவை எனக்கு நல்லா தெரியும். நான் அவனுக்கு போட்டு கொடுப்பேன். என்னென்ன பண்ணுவீங்க? இனி உங்ககிட்ட எங்களுக்கு பேச்சு இல்லை, உன்னை பற்றி சங்க தலைவர்கிட்ட பேசிக்கிறோம். யார்கிட்ட? சங்க தலைவர்கிட்டேங்கிறேன். யூ மீன் யூனியன் லீடர்? ம், ஹி தேர் உங்க சங்க தலைவர் மவுத் ஆயிட்டாரா? தலை எங்க இருக்கு கால் எங்க இருக்குன்னு தெரியாம சாண்ட் பாத் எடுத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களா? சங்கம் எங்கன்னு சொல்லி சமுத்திரத்தையும் எடுத்துறாதீங்கடா. போங்க போ. இடியாஸ் புட்டா நடுக்கடல்ல மீட்டிங் போட்டான்னு போடுவாங்க. ஹாய் ஹலோ பேட் பாய்ஸ். ஹலோ துபாய். ஹாய் துபாய். இன்னும் தரையிலே தடுமாறுறீங்க. செல்வ, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணது தப்பா நினைக்காதீங்க. இவனுக்கு நீச்சல் தெரியாது, வார வாரம் கடலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறேன், 1 நாள் துப்பக்கடின்னு உழுக போகிறேன், அப்புறம் வலையில் மீனுக்கு பதிலாக இவனை கொண்டு வர போகிறேன், வீசும். என்ன பேசுகிறீங்க துபாய்? நான் பிறந்ததே கடலில் தான். உன் ஸ்டோரி நான் கேட்டேன். டப்புறேன் டப்பு. அட்வான்ஸ் 100 ரூபா போக இந்தாங்க, மீதி போட்டு வாடகை கொண்டாடே. சாப்பிட்டு 1 வாரம் சொல்லுவேன். பசிக்கு ஏதாவது கொடு சொல்லுவேன். ஒரு 300 ரூபா கொடு சொல்லுவேன். வச்சு கொடு. சரி கொடுத்துட்றேன். இந்தாயா வாங்கிட்டுப்பா. எப்பா நீ நல்லா இருக்குன்னு சொல்லுவா? ஓகே ஓகே. நல்லியாயோ யார் யார்? எப்பா சிலுவ, பிச்சைக்காரன் கேட்டோன்னா 300 ரூபாய் தூக்கி கொடுக்குறிய, என்ன ஹீரோயிசமா? எலெக்ஷன் நிற்க போறியா? அட அந்த கருமை யாருக்கு வேணும்? அப்புறம் போன வருஷம் அவங்ககிட்ட வாங்கின கடன், போன வருஷம் வாங்கின கடனா? அட பாவிகளா, கடன் கொடுத்தோடனே பிச்சைக்காரன் ஆகிட்டீங்களாப்பா. ஆமாம், இவ்வளவு சம்பாதிக்கிறீங்களே, அந்த பணத்தில் என்ன தான் பண்ணுவீங்க? என்ஜாய். யாரு ஆள் ஊர் புதுசாக இருக்க, பார்த்தா மாக்காம இருக்கேன். ஒரு வழி பண்ணிட வேண்டியதான். ஹலோ, வெளியூரா? இல்லை, சொந்தக்காரங்க யாராவது பார்க்குறக்கா வந்தீங்களா? ஏய், வாயில் இருக்கிற வெத்தலை வச்சு துப்பிட்டு பதில் பேச மாட்டேன். நீ வாய் தந்து பேசினா என்ன கிளிக்க போற, என்ன முழிக்கிற? யார் நீ? இந்த ஊரா? ஆமா. என்ன பண்ணிட்டு இருக்க? போட்டு வாங்கி வாடகை விட்டுருக்கேன். அப்ப நீ கடலுக்கு போக மாட்டியா? அப்பப்போ போவேன், போகாத மீதி நேரம் வாடகை விட்டுருவேன். அப்பப்ப மீதி நேரம் பாவிங்க. நீ வாழ்றதே பாதி நேரம் தான்டா. ஒல 24 மணி நேரம் ஒல. அதை விட்டுட்டு ஊர் சுத்திக்கிட்டு வெட்டி பேச்சு பேச்சுக்கிட்டு உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் ரிமூவ் பண்ணாதான் இந்தியாவே ட்ரிம் ஆகும். லுக், வாழ்க்கைன்னா பிளேடு மாதிரி, சரியா யூஸ் பண்ணலன்னா வெட்டிடும். கோ, உருப்பட வழியை பாரு. ஐயோ, சரியா தினமும் வாங்கி கொடுத்துக்கா. துபாய் நான் போயிட்டு வரணுங்க. உட்காரு. அப்பா, அது என்ன தாடி தரமா? எனக்கு டைம் இல்லைங்க. இப்ப என்ன பண்ற? சும்மா தானே இருக்க. ஆமா பண்ணு. ஐயோ, திருதுப்படி எப்படிங்க தாடி எடுக்க முடியும்? வா உட்காரு, பண்ணி விடுறேன். நீ யாரு, எங்க வந்த, எதுக்காக இப்ப என்ன கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்க? நான் இந்த ஊருக்கு புதுசா சலூன் கடை வைக்க வந்திருக்கேன். கஸ்டமரை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்க பாரு. அட பாவி, மொட்டை அடிச்சுட்டே. நீ ஷேவிங் பண்ணா மொட்டை ஃப்ரீ. டேய், ரொம்ப பேசினா கழுத்து. ஐயோ, இவன் பிளேடு ட்ரிம்மிங்னு பேசும்போதே நம்ம உஷாராயிருக்கணும். ஹலோ துபாய் என்ன பேட் பாய்ஸ்? துபாய் அண்ணா, துபாய் அண்ணா, இவனுக்கு சேவ் பண்ணவே தெரியல. காசு எவ்வளவு கொடுத்தாலும் ஒரே நாளில் மொட்டை போட்டு வந்துடுறான். கால் உழுந்து கேட்குறேன்ப்பா, கொஞ்ச நாளைக்கு மொட்டை சேவிங்கிறத பற்றி என்கிட்ட பேசாதீங்க. ஒரே அலர்ட் ஒன்றும். துபாய் போன வாரம் வரைக்கும் உங்கள் போட்டு வாடகை 300 கொடுத்துட்டு இருந்தோம்ல? ஆமாம். இப்போ அடுத்த வாரம் 600 கொடுக்க போகிறோம். என்னது, ஒரே வாரத்தில் டபுள் இன்க்ரிமெண்ட்? இல்லை, இப்போ 300 உங்ககிட்ட கடன் வாங்க போகிறோமே. ஏன் 300 + 300 = 600. என்னென்ன ஒருத்தம் கூட மாட்ட மாட்டேன்றான். ஏமா, பார்த்து வரக்கூடாது. புல்ஷிட், போஸ்ட் மிஸ்டேக், யூ ஒன்லி கிராஸ் மை வே. ஏய், நான் விளையாடுறேன். நீ ஒரு கூலிக்காரன், அவனை இடிச்சு போட்டு பழைய ஆமலை போடுறியா? பண திமிர்டி உங்களுக்குலாம். ஏய், who are you? Mind your words. See madam, first you have to mind your driving. Second you have to mind the road rules. Thirdly you have to mind your behavior. Fourthly you have to mind the surrounding people. Fifthly you have to mind who are us. You see the position of your bloody car and the position of the bicycle. Who created the problem? It's you, and you're the only person responsible for this. We are not going to the police because we are the police and judges here. And look, we are the only persons to give judgments. And now it's you who has to compensate for this. What? Yes, you have to give him 1000 rupees as compensation. என்னது 1000 ரூபாயா? அப்படி வாங்கடி. தமிழுக்கு ஏதோ தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசலாம், நாங்கள மறந்துடுவோமா? எங்க சிலுவை யாரு? யாருடா? தெரியாதா உனக்கு? ஏச்சி கேட்டார் டிகிரி கொண்டா. ஏய் சிலுவை, 1000 ரூபாய் வாங்காம இந்த வண்டி எடுக்க கூடாதமா நீ? இது அநியாயம். அந்த சின்ன காயத்துக்கு 1000 ரூபாயா? இட்ஸ் too much. அது too muchோ 3 muchோ? அவனுக்கு எக்ஸ்ரே எடுக்கணும், ECG எடுக்கணும், ஆக்சிஜன் ஏத்தணும். அவன் வண்டிக்குள்ள யாரும் செலவு பண்ணுவா? இவ்வளவு செலவுக்கு 1000 ரூபாய் பத்தாது, எக்ஸ்ட்ரா கேளுவேன் கேளுவேன். நீ எமோஷனல் ஆகாத. இந்த இப்ப என்ன என்ன என்னன்ற 1000 ரூபாய் கொடுக்க முடியுமா முடியாதா? அங்க அங்க மறுபடியும் விழுந்துட போற. ஏய் அக்கா, வலி விடுறா. என்ன பாக்குற? ஒரு ஆத்திர அவசரம்னா யாரும் வாயை தந்து பேசாதீங்க. வாயை பொழுது பொழுது பாருங்க. நீங்க வாங்க வாங்க, நீ போக, நீ கிளம்பி. என்னடா பாக்குற? போடா. அசத்திட்டாண்டா சிலுவை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சோசியல் சர்வீஸ் இப்பதான் உருப்படியா பண்ண. 1000 ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்காது சிலுவை. அந்த 1000 ரூபாய் எடு. ஏன் சே கூட பேசிக்க. என்ன காமிச்சு தானே பணம் வாங்கினேன். இந்த அடிக்கு ஒரு ரூபா பிளாஸ்ட் போதும். இந்த அளவுக்கு பில்டப் பண்ண நானு. போ என்ன முறைக்கிற? ஏய் போடா. சரி சரி சரி, ரொம்ப நாளா டவுன் பார்ல தண்ணி அடிக்கணும்னு கேட்டுட்டு இருந்தீங்களே,